ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ காயு கிராஃப்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பாருங்கள், ஒயர்லேயே ஒரு மல்டி பர்பஸ் ட்ரே ஒன்று செஞ்சுருக்குறேங்க, சின்னதாக செஞ்சுருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள் எது யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா, இதை மாதிரி ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுடைய திங்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல எடுத்து அவங்க போட்டு வச்சுக்கிறக்காங்க. அடுத்தது பார்த்துட்டோம்னா டைனிங்கில் வச்சுக்கலாங்க, இது மாதிரி ஸ்பூன், சிசர், நைஃபு இதெல்லாமே வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது வந்து டேப்லெட்டு, இந்த மெடிக்கல் கிட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயே வந்துட்டு உங்கள் தேவையான காஸ்மெட்டிக்ஸு திங்ஸ் எல்லாம் உள்ள போட்டு வச்சுக்கலாங்க. அடுத்துங்க பாத்ரூம்லேயும் வச்சுக்கலாங்க, பாத்ரூமில் சோப்பு, ப்ரெஷ்ஷு, பேஸ்டெல்லாம் உள்ள வச்சுக்கலாங்க. இந்த ட்ரே எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு கட்டுக்கு கொஞ்சம் குறைவான உயர் தாங்க பிடிக்கி, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல்லைக்கான் வந்து பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். இதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மல்டிபர்பஸ் ஸ்டாண்டு செய்யறதுக்கு வந்துங்க ரெண்டு கலரில் ஒயர் எடுத்துருக்குறேங்க, ரெண்டு அளவுலேயும் எடுத்துருக்குறேங்க. மொதல் வந்து இது 12 ஒயர் ஒயிட் கலரில் கட் பண்ணியிருக்குங்க, வெள்ளை கலர் ஒயர் 12 ஒயருங்க. 12 ஒயர் வந்து 3.5 அடியில் கட் பண்ணியிருக்குங்க, 5 ஒயர் மட்டும் 4 அடியில் கட் பண்ணியிருக்குங்க. நீங்கள் உங்கள் விருப்பம் போல் என்ன கலரில் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம இது எல்லாத்தையுமே வந்துட்டுங்க ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிடுவோங்க. ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணியில் பார்த்துக்குங்க, ஃபஸ்ட்டு இந்த 3 அடி இருக்கிறது எல்லாமே வந்துட்டுங்க பாருங்கள், 3 அடி இருக்கலைங்க. இதில் ஒரு அரை அடி அளவுக்கு மட்டும் விட்டுருவோங்க. ரெண்டு சரிசமமாக மடித்து எப்போவுமே நம்ம நாட் போடுவோம்லங்க, சரிசமமாக மடித்து நாட் போடாமீங்க. இந்த 3 அடி வச்சுருக்க பாருங்கள், இதில் ஒரு அரை அடி அளவுக்கு இந்த அளவுக்கு ஒயர் விட்டுங்க மடிச்சுக்குவோங்க. தெரியுதுங்களா, நம்ம பொதுவாக எப்போ நாட் போட்டோம்னாலும் சரிசமமாக மடித்து நாட் போடுவோங்க. அந்த மாதிரி போடாமல் இந்த ஒரு அரை அடி அளவுக்கு ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி, ஒரு சைடு ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி விட்டு மடிச்சுக்குவோங்க. இப்போ நம்ம ரன்னிங் ஒயரையும் வந்துட்டுங்க இந்த ஷார்ட்டாக இருக்கலைங்க, இந்த ஷார்ட்டாக இருக்கிற ஒயர் அளவுக்கு எடுத்துக்கலாங்க, இல்லை லென்த்தாக இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாங்க. நம்ம ஏன்னா ஒயர் கொஞ்சம் வேஸ்டானாலும் பரவாயில்லைங்க, நம்ம மேலே சொருகிறப்பெல்லாம் கொஞ்சம் பத்தாமல் போயிருமில்லைங்க, அதனால் இந்த லென்த்தாக இருக்கிற அளவுலேயும் நான் எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு இதை வந்துட்டு பாக்ஸ் நட் போட்டு ஜாயின் பண்ணிடுவோங்க. புரிஞ்சிருச்சலங்க நான் என்ன சொல்கிறேன்ட்டுங்க. அதாவது 3.5 அடி இருக்கிற ஒயரில் ஒரு அரை அடி மட்டும் இருக்கிற மாதிரிங்க, இந்த 3 அடி அளவில் ரெண்டாக மடிச்சுக்கிறேங்க. சரிங்களா, இந்த அளவுக்கு இப்படி ரெண்டாக மடிச்சிட்டுங்க, அந்த துண்டை கட் பண்ணிக்கிற அந்த 12 ஒயருங்க. இதுக்கு அடுத்தது ரன்னிங் ஒயர் வந்துட்டுங்க, இந்த ஃபுல் லென்த் இருக்கலைங்க, இந்த ஃபுல் லென்த் அளவுக்கு ரன்னிங் ஒயரை மடிச்சு எடுத்துக்கிறேங்க. மடிச்சு எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டுங்க பாக்ஸ் நாட் போட்டுருவோம். பாக்ஸ் நாட் போடுறது பொதுவாக எல்லாருக்குமே தெரியுமில்லைங்க, பாருங்கள் இப்படி ஒரு ஒயர் இருக்குது, இப்படி ஒரு ஒயர் இருக்குது. இதை ஒன்று மேலே ஒன்று கொடுத்துட்டோம், கொடுத்துட்டு இந்த கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே கொடுத்துட்றோம். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ஒயர் எடுத்துங்க இந்த லூப்புக்குள்ளே கொடுத்துட்றோம். இது பொதுவாக எல்லாருக்குமே தெரியுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் நாட் வந்து தனியாக எப்படி போடுறதுங்கிற ஒரு வீடியோ கூட உள்ள ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிக்கிறேங்க, பார்த்துக்குங்க. அடுத்தது பாருங்கள், ஜாயின் பண்ணியில் இந்த ஷார்ட்டாக இருக்கிற ஒயர் எல்லாமே ஒரே சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த லென்த்தாக இருக்கிற ஒயர் எல்லாமே ஒரே சைடு வர மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு அரை அடி அளவில் மடிச்சுக்கிறோம்லங்க, இந்த மடித்த ஒயர் வந்துட்டுங்க இந்த லென்த்தாக இருக்கிறதுல ஒரு சைடுமு, இந்த ஷார்ட்டாக இருக்கிறதுல ஒரு சைடுமு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் எந்த சைடு ஷார்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே மேல் சைடு தான் இப்போ ஷார்ட்டாக இருக்குங்க. அந்த ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒயர் மேலே வர மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு எப்படி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட்டாக இருக்கிற ஒயர் மேலே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இங்கே ரெண்டாவது ஒயர் இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள், ரெண்டாவது ஒயர் ஜாயின் பண்ணுறக்கு இந்த ரன்னிங் ஒயர் இப்படி மடிச்சுக்கிறேங்க, இந்த ஒயர் இப்படி மேலே கொடுத்துட்றேங்க. மேலே கொடுத்துட்டு அந்த ஷார்ட்டாக இருக்கிற ஒயர் வந்து பின்னால் சைடு வர மாதிரி வச்சுக்குவோங்க. அப்போ தாங்க இங்கே ஒரே சைடாக வரும். இது மாதிரி வச்சுக்கிறேங்க, வச்சுட்டு மொத்தம் 12 ஒயர் வச்சுருக்குறோம்லங்க, 12ல 6 ஒயர் மட்டும் இது மாதிரி ஜாயின் பண்ணிடலங்க. தெரிஞ்சுங்களா, நல்லா டைட் பண்ணிக்கோங்க, நாட் அப்பப்போ டைட் பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்டிப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நாட் நம்ம போட்டோம்லங்க, இது மாதிரி மீதி இருக்கக்கூடிய இன்னொரு 4 ஒயர் இது மாதிரி ஜாயின் பண்ணிடலாங்க. இப்படி மடிச்சுக்கிறேங்க, அடுத்த ஒயர் அதே மாதிரி ஷார்ட்டாக இருக்கிறத ஒரு சைடு வச்சுட்டு நாட் போட்டு இது மாதிரி 6 நாட் போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், 6 ஒயர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்லங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து நீல கலர் ஒயர் ஒரு 5 ஒயர் வச்சுருக்கிறோம்லங்க. இந்த 5 ஒயரை வந்துட்டுங்க இது மாதிரி சரிசமமாக மடிச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே இது மடித்தது வந்துங்க 6 அடி கம்மியாக மடிச்சுக்கிறோம்லங்க, இதை வந்துட்டுங்க 4 அடி எடுத்துருக்குறோம்லங்க, இதை வந்து சரிசமமாக மடிச்சுக்கலாங்க.
இது மாதிரி சரி பாதி அப்படி மடிச்சுட்டு அடுத்ததுங்க இந்த ஒயர் இப்படி மடிச்சுக்குவோம். இது இப்படி மடிச்சுட்டுங்க இந்த கீழே பின்னாடி இருக்கக்கூடிய ஒயர் எடுத்து இப்படி மேலே கொடுத்துட்றேங்க. இது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் தாங்க, பாக்ஸ் நட் கூட போடுறதுக்கு தொடங்குவீங்களுங்க அதே சேம் மெத்தேடு தாங்க. ரன்னிங் ஒயர் வச்சு பாக்ஸ் நட் கூட போடுவோம்லங்க, அதுக்கு இந்த மெத்தேடில் தாங்க நம்ம தொடங்குவோம். அதே சேம் மெத்தேடு தாங்க. இப்போ இதே மாதிரியே வந்துட்டுங்க மீதி இருக்கிற அந்த அஞ்சு ஒயரை இது மாதிரி ஜாயின் பண்ணிடலாங்க. இதுக்கு அடுத்து தான் இந்த ஆறு ஒயருங்க. இந்த ஷார்ட்டாக ஒயர் வச்சுருக்கோம்லங்க, இந்த சைஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடு இந்த சைட்லேயே மீதி இருக்கக்கூடிய அந்த ஆறு ஒயர் வர மாதிரி ஜாயின் பண்ணிடலாங்க. இந்த அஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் ஒரு ஆறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அது ஃபுல்லாக ஜாயின் பண்ணி காட்டிகிட்டு இருந்தால் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிருமில்லைங்க, அதனால அது ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேங்க. புரிஞ்சிருச்சலுங்க உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது. இங்கே ஆறு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. இந்த ஆறு ஒயரில் ஒரு சைடு அரை அடி கம்மியாகவும் ஒரு சைடு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் அப்படியே வச்சுருக்கேங்க. இந்த ப்ளூ கலர் வந்து ரெண்டாக மடிச்சிருக்கிறேங்க, ரெண்டாக மடித்து ஒரு அஞ்சு ஒயருங்க. திரும்பவும் இதே மாதிரியே ஆறு ஒயர் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதை மட்டும் நான் முடிச்சுட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த லாஸ்ட்டில் ஆறு நாட்டு, மிடில் ஒரு அஞ்சு நாட்டு, இந்த லாஸ்ட்டில் ஒரு ஆறு நாட் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோங்க. ஜாயின் பண்ணதில் இந்த சைடு எல்லாமே வந்துட்டுங்க இந்த ஒயிட் கலர் வந்து ஷார்ட்டாக இருக்கிற மாதிரியும் இந்த சைடு லென்த்தாக இருக்கிற மாதிரி ஒரு அரை அடி மட்டும் நம்ம ஷார்ட்டாக வச்சோம்லங்க, அந்த அரை அடி ஷார்ட்டாக இருக்கக்கூடியது ஒரு சைடு ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக வர மாதிரியும் ஒரு சைடு லென்த்தாகவும் இந்த பேஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுருங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இனி எப்பவும் போல் நம்ம சாதாரணமாக நம்ம பாக்ஸ் நட் கூட போடுற மாதிரியே தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இது பாருங்கள், அப்படியே இந்த ஃபஸ்ட்டு ஒயர் வச்சோம்லங்க, இந்த ஒயர் அளவுக்கே வச்சுங்க. இதை கட் பண்ணிடலாங்க, ரன்னிங் ஒயர் கட் பண்ணிடுவோம். ரன்னிங் ஒயர் கட் பண்ணிட்டுங்க. இப்போது இங்கே மிடிலில் ஒரு லைன் இருக்குல்லங்க, நம்ம விருப்பம் போல் எவ்வளோ லென்த்து வேணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அவ்வளோ லென்த்துக்கு வந்துட்டுங்க இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அகலம் வந்துட்டு எவ்வளோ தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வச்சுக்கலாங்க. மொத்தமாக ஒரு ஏழு அளவுக்கு வச்சுக்கலான்னு நினைக்கிறேங்க, ஏழு அல்லது ஒம்பது அந்த அளவுக்கு வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ணவளங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவளங்க இந்த ஒயர் அளவுக்கு இதை வச்சுட்டுங்க. திரும்பவும் ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணுறேங்க. பாருங்கள், இது மாதிரி மடிச்சிட்டோம். மடிச்சுட்டு இங்கே வருங்க, பண்டலில் இருக்கிற ஒயர் வந்து இங்கே மேலேயுமே நம்ம கட் பண்ண ஒயர் வந்து கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டுங்க ஃபஸ்ட்டு ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். நம்ம சாதாரண பாக்ஸ் நட் கூடைக்கு போகிற மாதிரியே தான், இங்கே ஒன்றும் இல்லைங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டாங்க. சாதாரணமாக இதே மாதிரி இந்த ஒயர் மடிச்சுக்கிறேங்க. இந்த ரன்னிங் ஒயர் இப்படி மேலே கொடுக்குறேங்க. ரன்னிங் ஒயரில் இந்த கீழே இருக்கிற ஒயர் வந்துட்டு பண்டலில் இருக்கிறதும் மேலே இருக்கிறது, சரிங்க, மேலே இருக்கிற நானே மாற்றி வச்சுட்டுங்க. இப்படி திருப்பி வச்சுக்கலாங்க. பண்டலில் இருக்கிறது கீழே மேலே இருக்கிற மாதிரியுமே இந்த ஷார்ட்டாக நம்ம இதோ இந்தளவுக்கு மடித்தோம்லங்க, இந்த ஒயரளவுக்கு மடித்தது வந்து கீழே இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. இது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க, புதுசாக போடுறவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்கள், அதனால் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக திரும்ப சொல்கிறேங்க. பாருங்கள், இது மாதிரி நம்ம நாட் போட்டு தொடங்கிக்குவோங்க. புரிஞ்சிச்சுங்களா? இதுக்கு அடுத்த நாட்டு வந்துங்க, ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கிறோம். இந்த நாட்டு இப்படி மடித்து அவ்வளோதாங்க. இப்படியே தொடர்ந்து நம்ம போட்டுட்டே வருவோங்க. இது மாதிரி தொடர்ந்து இங்கே நாட் போட்டுட்டே வந்துட்டுங்க, இந்த ரன்னிங் ஒயர் இந்த எண்டில் முடியுதில்லைங்க. இந்த ஒயர் அளவுக்கு நம்ம அளவு எடுத்து கட் பண்ணிடுவோங்க. இந்த ஃபஸ்ட்டு போட்டதை மட்டும் நம்ம அடையாளப்படுத்திக்குவோங்க. இதே மாதிரி வந்துட்டுங்க, ஒரு இந்த சைடு ஒரு மூணு வருஷம், இந்த சைடு ஒரு மூணு வருஷம். இங்கே ஒரே சைடு போட்டுற வேண்டாங்க. இந்த சைடு எத்தனை வருஷம் போடுறீங்களோ அதே அளவுக்கு இந்த சைடுமுங்க. இந்த சைடு மூணு வருஷம் அல்லது நாலு வருஷம் போட்டுக்கலாங்க. இங்கே நாலு வருஷம் போட்டிங்கன்னா அதே நாலு வருஷம் இந்த சைடுமுங்க. தெரியுதுங்களா? இது மாதிரி போட்டுக்கலாங்க. புரிஞ்சிச்சலங்க எப்படின்ட்டு. இப்போ போடுறனாலங்க இதே மாதிரி தாங்க, இது ஃபுல்லாக இங்கே போட்டு இந்த ஒயரளவுக்கு அப்படியே அளந்து கட் பண்ணிடுவோங்க. திரும்ப இங்கிருந்தே தொடங்குவோங்க, இந்த ஒயரளவுக்கு கட் பண்ணிடுவோம். திரும்ப இங்கே இப்போ தொடங்கணுமில்லைங்க, இதே மாதிரியே தொடங்குவோங்க. அடுத்ததாக போடையில் இப்படி திருப்பி வச்சுக்குவோங்க. திருப்பி வச்சு இந்த சைடு இப்படி மொத்தத்தில் ரெண்டு சைடு ஷேர் பண்ணி போடுவோங்க. அவ்வளோதாங்க. இந்த சைடு மூணு வருஷம் போட்டாலும் சரிங்க, நாலு வருஷம் போட்டாலும் சரிங்க, உங்கள் விருப்பம் போல் போட்டுக்கலாங்க. நான் இதை மட்டும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க, இந்த பேஸ் மட்டும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த சைடு இதை மொதல் அடையாளப்படுத்தின நாட்டுங்க. தெரியுதுங்களா? நம்ம தனித்தனியாக வந்து ஒயர் ஜாயின் பண்ண முடியலங்க, அந்த வரிசைங்க. இது முதல்ல வந்துட்டு ஆறு அஞ்சு திரும்பவும் ஆறுன்னு ஜாயின் பண்ண முடியலங்க. இதுக்கு மேலே வந்துட்டுங்க இந்த சைடு நாலு நாட் போட்டிருக்கோம். பாருங்கள், நாலு வருஷம் போட்டிருக்குறேங்க. இந்த சைடு நாலு வருஷம் போட்டிருக்குறேங்க. மொத்தம் ஒன்பது வருஷம் வர மாதிரி போட்டிருக்குறேங்க. தெரியுதுங்களா?
இது மாதிரி போட்டுக்கலாங்க. போட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க. அடுத்தது திரும்ப ரன்னிங் ஒயர் எடுத்துக்குவோங்க. உங்கள் விருப்பம் போல் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் ஒயிட் கலரே எடுத்துக்கிறேன். இதில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு 3-4 inch அளவுக்கு ஒயர் உள்ளே சொருகிற அளவுக்கு விட்டுட்டுங்க. எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாங்க. வச்சு ஜாயின் பண்ணி ஒரு 3 வருஷம் போட்டுடலாங்க. ரன்னிங் ஒயர் வச்சு பாருங்கள், இப்படி ஒரு ஒயர் மடிச்சுட்டேன். அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு இப்படி மடிச்சிட்டேங்க. நீங்கள் சாதாரணமாக பாக்ஸ் நாட்டுக்கு வந்துட்டு, பாக்ஸ் நாட்டில் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு கூட போடுறதுக்கு இதுதாங்க பேஸு, தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் பேஸ் போட்டு நம்ம இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணுற பாருங்கள், இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேங்க, தெரியுதுங்களா? இப்படியே நம்ம முடிச்சோமில்லைங்க, இங்கே முடித்து இப்படியே இந்த இடத்துல இதோட ஸ்டாப் பண்ணுங்க. இந்த உயரவே அப்படியே மடக்கி கூட நம்ம போட்டே வரலாங்க. போட்டு வர்றப்போ 1 வருஷம் மட்டும் டோட்டலாக வர்றப்போ 1 வருஷம் மட்டும் தனி நாட்டை அப்படியே வந்துட்டு இருக்கோம்லங்க. அப்படி வராமல் இருக்கிறக்காக இப்படி எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிக்கிறேங்க. நம்ம சாதா கூட போடுறப்ப சொல்கிறேங்க, அது மாதிரி வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறேங்க. இதே சேம் மெத்தேடு தாங்க. இதுக்கு அடுத்ததாக வந்துட்டுங்க வரக்கூடிய உயர் எல்லாமே இது மாதிரி இப்படியே நாட் போட்டுக்கலாங்க. தொடர்ந்து இப்படியே போட்டுட்டே வரலாங்க. போட்டு இந்த 1 வருஷம் ஃபுல்லாக இப்படி போட்டு முடிச்சுட்டுங்க. இந்த நாட்டோடு இப்படி ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லேடர் நாட் போடுவோங்க. ஏன் இப்படி முடிச்சு இது வரைக்கும் போட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், இங்கே தொடங்கி இப்படியே வரிசையை போட்டு வரோம் பாருங்கள். போட்டு வரப்போ இந்த இடத்துல இந்த லாஸ்ட்டோடு இப்படியே ஸ்டாப் ஆகுது பாருங்கள். இதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இந்த 2 ஒயர் சேர்த்து இங்கே போடுவோங்க. இந்த இடத்துல ஒரு முக்கோணம் வருங்க. இதுதான் மூளை திருப்புறதுங்க. பொதுவாக எல்லா கூடைக்கும் திருப்பவும் போலங்க. அதே சேம் மெத்தேடு தாங்க. பாருங்கள், இது மாதிரி இந்த 2 ஒயர் சேர்த்து ரன்னிங் ஒயரும் இந்த ஒயரை சேர்த்து இப்படி போடும்போது இந்த இடத்துல ஒரு முக்கோணம் வருங்க. இதே மாதிரி தொடர்ந்து இங்கே போட்டு வரப்போ இந்த லாஸ்ட் ஒயர் இதோட ஸ்டாப் பண்ணுவேங்க. இதுக்கடுத்து இந்த டைரெக்ஷனில் போகுது இல்லைங்க. இதேமாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு போடல, இந்த இடத்துல ஒரு முக்கோணம் வருங்க. இதே மாதிரி 4 சைடு 4 முக்கோணம் வருங்க. இதே மாதிரி போட்டுங்க. இந்த இடத்துல வந்து முடிச்சுட்டு காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு தொடங்கின இடத்துல இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல ஒயர் ஜாயின் பண்ணி தொடங்கணும் இல்லைங்க. தொடங்கி அப்படியே 1 வருஷம் ஃபுல்லாக போட்டு 4 சைடு இந்த மாதிரி மூளை திருப்பி கொண்டு வந்துட்டேங்க. ஃபுல்லாக இந்த இடத்துல ஒரு மூளை திருப்பி இருக்கும் பாருங்கள். மூளை திருப்பி இங்கே வரைக்கும் வந்து இந்த கடைசியை முடிச்சுருக்குறேங்க. இது முதல் நாட்டு, இது வந்து இந்த வரிசையோட கடைசி நாட்டுங்க. தெரியுதுங்களா ரெண்டுக்கு வித்தியாசம்? இப்போ வந்துங்க இந்த இடத்துல நம்ம ஒரு லேடர் நாட் போட போகிறோங்க. அதாவது ஏணிப்படி முடிச்சு, நம்ம ஏணிப்படி முடிச்சு ஏற்கனவே தனியாக நாட் சொல்லி கொடுத்து எப்படின்ட்டு சொல்லியிருக்கேங்க. இருந்தாலும் இதுலேயும் பார்த்துக்கலாங்க. பாருங்கள், ரன்னிங் ஒயர் இதுதாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு தொடங்கினதுங்க. இந்த ஒயர் இப்படி பின்னாடி விட்டுருவோங்க. இந்த துண்டு ஒயர் இருக்கலைங்க, இது இப்படி பின்னாடி விட்டுருவோங்க. இந்த ரன்னிங் ஒயர் வந்து பொதுவாக எப்போவுமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டைரெக்ஷனில் தான் மடிப்போம். இப்படி மடித்து தாங்க நாட் போடுவோம். இப்படி மடிக்காமீங்க, இதை வந்து ஆப்போசிட்டில் இப்படி மடிச்சுக்குவோங்க, தெரியுதுங்களா? இது மாதிரி மேல் சைடாக மடிச்சுக்குவோங்க. இந்த நாட்டு ஃபஸ்ட் நாட் இருக்கலைங்க, இந்த ஃபஸ்ட் நாட்டை வந்துட்டு ஃபுல்லாக பிரிச்சிட வேண்டாங்க. இது மாதிரி லூஸ் மட்டும் விட்டுக்கிறேங்க. இது மாதிரி லூஸ் பண்ணிக்கலாங்க, தெரிஞ்சுதுங்களா? இது மாதிரி லூஸ் பண்ணிட்டுங்க. இதை வந்துட்டு இப்படி ஆப்போசிட்டில் மடித்து வச்சுருக்கோம்லங்க ரன்னிங் ஒயரை. இந்த மடித்து வச்சது வந்துட்டுங்க இப்போ 2 லூப் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம லூஸ் பண்ணதில் கீழே 1 லூப் மேலே 1 லூப் மாதிரி வந்திருக்கலைங்க, தெரியுதுங்களா? இதுக்குள்ளே வந்துட்டுங்க இந்த ஆப்போசிட்டில் மடித்து வச்சதை இப்படி கொடுத்துருவோங்க, தெரியுதுங்களா? எப்படின்ட்டு பார்த்துருங்க, திரும்பவும் புரிஞ்சுதல்லுங்க. இப்போ நம்ம லூஸ் பண்ணிக்கிற நாட்டில் மேல் சைடில் வந்துட்டுங்க இந்த ரன்னிங் ஒயரை வந்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணாமல் இப்படி ஆப்போசிட் சைடில் ஃபோல்ட் பண்ணி மேலே பார்த்து வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த லூஸ் பண்ணும்போது லூஸ் பண்ணதில் மேலே 1 ஒயர் போகுது இல்லைங்க. இந்த ஒயர் வந்துட்டு அந்த ரன்னிங் ஒயரில் இப்படி விட்டுறேங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. விட்டுட்டு இதை அப்படியே டைட் பண்ணிடுறேங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க ஏணிப்படி முடிச்சுங்கிறது. நீங்கள் ஏணிப்படி முடிச்சுன்னா வந்துட்டு புதுசாக போடுறவங்க என்னோ ஏதோ ஒரு புது நாட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்க வேண்டாங்க. இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதை பாருங்கள், அப்படியே டைட் பண்ணிக்கலாங்க. டைட் பண்ணிட்டுங்க. இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயர் இப்போ இந்த டைரெக்ஷனில் போகுது பாருங்கள். இதை அப்படியே இப்படி மடிச்சிருவோங்க பாருங்கள். இதை அப்படியே இப்படி மடிச்சுங்க பின்னால் கொண்டு வந்து, தெரியுதுங்களா? அப்படியே போகிற போக்கில் இந்த டைரெக்ஷனில் போச்சுங்க. இது இப்படியே மடித்து கொண்டு வந்து
அடுத்த நாட்டில் இப்படி தொடங்குவோங்க. பாருங்கள் ரன்னிங் ஒயர் இப்படி மடிச்சுக்கிறோம், அடுத்த நாட்டில் இப்படி தொடங்குறோங்க. தெரியுதுங்களா? இப்போ இது ரெண்டாவது நாட்டுடைய அந்த ரெண்டாவது வரிசையோட ஃபஸ்ட் நாட்டுங்க. இப்போ ஏன் இப்படி முடித்து இந்த இடத்துல போட்டு அதுக்கு அடுத்த இதில் போட்டிருக்குற பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த ஏன் இப்படி முடித்து போட்டது பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஒரே ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். எல்லா வரிசையும் ஒரே சரிசமமாக வந்திருக்கலைங்க. அதுக்காகத்தாங்க நம்ம ஏன் இப்படி முடித்து போடுறோம். இனி வந்துட்டுங்க அப்படியே தொடர்ந்து நம்ம நாட் போட்டு வருவோங்க. நாட் போட்டு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவோங்க. ஸ்டாப் பண்ணி இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறக்காக ஏன் இப்படி முடித்து போடுவோங்க. இது மாதிரி ஒரு நாலு வருஷம் போட்டுடலாங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு நாலு வரிசைங்க. இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷம் போட்டுருக்குறேங்க. இதே மாதிரி இன்னொரு மூணு வருஷம் மட்டும் போட்டுடலாங்க. நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க. இதே சேம் தாங்க, அவ்வளோதாங்க. ரன்னிங் ஒயர் மடித்து அப்படியே போட்டுட்டே வர்றதுதாங்க. ஏன்னா ஃபுல்லாக போட்டால் ரொம்ப டைம் எடுத்துருமில்லைங்க. செஞ்சு வேலையே தாங்க நம்ம திருப்பி திருப்பி செய்ய போகிறோம். ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், இதே மாதிரி இன்னொரு நாலு லைன் மட்டும் போட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள் இந்த லேடர் நாட் போட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டுங்க சொருகி விட்டோம். சொருகி விட்டுங்க. ஒரு சைடு வந்துட்டு நம்ம சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாகவும் வச்சோம்லங்க. ஒயரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தொடங்குறப்பங்க ஒரு அரை அடி மட்டும் மடித்தோம்லங்க. அதில் வந்து இந்த சைடு எல்லாமே பாருங்கள் ஒயர் சின்னதாகிடுச்சு. பாருங்கள் ஒரு சைடு சின்னதாகிடுச்சு, ஒரு சைடு நல்லா லென்த்தாக இருக்குது. பாருங்கள் இந்த சின்னதாக இருக்கிறதுல இந்த லாஸ்ட்டு பாருங்கள் இந்த முக்கோணம் இருக்குது. பாருங்கள் முக்கு திருப்பணமில்லைங்க. இந்த முக்கு திருப்பினதுக்கு பாருங்கள் இந்த சைடு இருக்கிறது எல்லாமே சின்னதாக இருக்கக்கூடியதுங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே சின்னதாக இருக்கக்கூடியது. இதுக்கு அடுத்ததாக பாருங்கள் பெரிய ஒயர் ஒன்று இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? இது சின்ன ஒயர், இதுக்கு அடுத்ததாக பெரிய ஒயர் இருக்குது பாருங்கள். இங்கிருந்து தொடங்குவோங்க, ரன்னிங் ஒயர் வச்சுக்கோங்க. திரும்பவுமே பாருங்கள் இங்கிருந்து திரும்பவும் ரன்னிங் ஒயர் வச்சு தொடங்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை மடிச்சுட்டு அதே மாதிரி ஒரு நாலு இன்ச்சு ஒயர் நம்ம ஃபஸ்ட்டு தொடங்கினோம்லங்க. இப்போ ஒரு ரன்னிங் ஒயர் வச்சு அதே மாதிரிங்க ஒரு நாலு இன்ச்சு அல்லது அஞ்சு இன்ச்சு அளவுக்கு ஒயர் விட்டுங்க. அப்படியே நாட் போடுவோங்க. தெரியுதுங்களா? இதே மாதிரி அப்படியே தொடர்ந்து நாட் போட்டே வருவோங்க. இந்த ஷார்ட்டாக இருக்கிற ஒயரில் நம்ம நாட் போட மாட்டோங்க. இந்த எண்டில் பாருங்கள், இந்த எண்டில் இந்த ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த முக்கு திருப்பினதுக்கு இந்த சைடுங்க, இந்த லாங்கு லென்த்தாக இருக்குது பாருங்கள். இந்த ஒயரில் வந்து முடிப்போங்க. இதோடு ஸ்டாப் பண்ணுவோங்க. இங்கே ஃப்ரண்ட் சைடு போட மாட்டோங்க. புரிஞ்சு சொல்லுங்க எப்படின்ட்டு நான் போட்டேன்னா தெரியுங்க. ஒரு வருஷம் மட்டும் போடுறேங்க பாருங்கள். போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரிய. அப்படியே இந்த ரன்னிங் ஒயர் வச்சுங்க அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த ஷார்ட்டாக இருக்கிற சைடு மட்டும் விட்டுட்டுங்க, மீதி இருக்கிற மூணு சைடுமுங்க. தெரியுதுங்களா? இந்த ஃப்ரண்ட் சைடு இந்த சைடு மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற மூணு சைடு நம்ம அப்படியே நாட் போட்டு கொண்டு வந்துட்டோங்க. பாருங்கள் இந்த நாட்டில் தொடங்கியிருக்கு. தெரியுதுங்களா? இதில் தொடங்கி ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு ஒயர் விட்டுங்க. நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு ஒயர் விட்டுக்கலாங்க. விட்டு அதே மாதிரி இந்த சைடுமுங்க, உள்ளே சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டுக்குவோங்க. திரும்பவும் இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாங்க. ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிவிட்டு திரும்பவும் பாருங்கள், இங்கே தொடங்கினோம்லங்க, இதுக்கு அடுத்த நாட்டிலேருந்து நீ தொடங்குவோங்க. இதே மாதிரியே விட்டுட்டுங்க, இதுக்கு அடுத்த நாட்டிலிங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரியே தான் நீ தொடர்ந்து பண்ணுவோங்க. இதே மாதிரியே நம்மளுக்கு தேவையான ஹைட்டுக்குங்க அடுத்தடுத்த நாட்டிலிங்க. ஒரு நாட்டு விட்டு ஒரு நாட்டு விட்டுலிங்க அப்படியே ஹைட்டாக வளர்த்துட்டே வருவோங்க. இந்த மூணு சைடு மட்டும்தாங்க பாருங்கள். தெரியுதுங்களா? இப்போ இங்கிருந்து தொடங்கினுங்க. இதுக்கு அடுத்ததாக தொடங்கியில் இந்த நாட்டில் தொடங்குவோங்க. இதுக்கு அடுத்ததாக தொடங்கியில் இதுக்கு அடுத்த நாட்டிலிங்க. அப்படியே மேலே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே மேலே ஹைட்டாக வளர்ந்துட்டே போகுங்க. தெரியுதுங்களா நான் சொல்கிறது? இதே மாதிரியே தொடர்ந்து அப்படியே போட்டு வந்துடுவோங்க. இங்கிருந்து போட்டு வர்றப்ப இந்த லாஸ்ட்லேயும் அதே மாதிரி தாங்க. நம்ம இந்த நாட்டில் இப்போ முடிச்சிருக்கிறோமில்லைங்க, இந்த நாட்டில் முடிக்காமல் இதுக்கு மொதல் நாட்டில் இதோடு ஸ்டாப் பண்ணிடுவோங்க. இந்த நாட்டில் நாட் போட மாட்டோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாட்டு இந்த நாட்டோடு முடிப்போங்க. அதுக்கு அடுத்த நாட்டு இந்த நாட்டோட அப்படியே இந்த சைடும் அப்படியே ஒரு கிராஸ் அப்படி வருங்க. தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள் இது இதுக்கு அடுத்த நாட்டு, இதுக்கு அடுத்த நாட்டு இங்கே முடியுங்க. அப்படியே வருங்க. புரிஞ்சிட்டு சொல்லுங்க நான் என்ன சொல்கிறேன்ட்டுங்க. இதே மாதிரி அப்படியே தொடர்ந்து போட்டு வந்துடலாங்க. தொடர்ந்து இந்த நாட்டு முடிவு வரைக்குங்க அப்படியே மேலே ஹைட்டு அப்படி கிராஸாக வர்ற அளவுக்கு போட்டு வந்துடலாங்க. நான் போட்டு காட்டுறேங்க. போட்டு போட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுங்க. ஈஸியாக இப்போ புரிஞ்சிருப்பீங்க. புரியாதவங்களுக்கு இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள், இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள் நம்ம இந்த இடத்துல தொடங்கி அப்படியே ஒரு வருஷம் ஃபுல்லாக சுற்றி வந்துங்க.
இந்த இடத்துல முடிச்சோம்லங்க, முடித்து கட் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க, கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஒரு வரிசையாக அப்படி இதே மாதிரி குறைச்சிட்டே வரலன்னு சொன்னேன் இல்லைங்க. இப்போ பாருங்கள், அடுத்த வருஷம் தொடங்கும் போது இந்த மொதல் இந்த நாட்டு விட்டு இதுக்கு அடுத்ததில் தொடங்கணுமில்லைங்க, இதுக்கு அடுத்த வருஷம் தொடங்கியில் பாருங்கள், இந்த நாட்டிலேருந்து இதுக்கு அடுத்த நாட்டிலேருந்து கொஞ்சம் இது மாதிரி ஒரு 3 இன்ச் 4 இன்ச் அளவில் ஒயர் விட்டுட்டு தொடங்கி அப்படியே கொண்டு வந்து திரும்ப அதே மாதிரி ஒரு நாட் முன்னால் இங்கே முடிச்சிருக்கேன் பாருங்கள். அப்படியே ஒரு ஏணிப்படி மாதிரி அப்படியே வரிசையாக வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இதே மாதிரி தொடர்ந்து நம்மளுக்கு தேவையான ஹைட்டு வரைக்கும் இது மாதிரி பண்ணிக்கலாங்க, தெரியுதுங்களா? ஒரு நாட்டை விட்டுட்டு அப்படியே குறைச்சி குறைச்சி அப்படியே கொண்டு வந்துடலாங்க. கொண்டு வந்து அதே மாதிரி இந்த சைடுமே அப்படியே ஒரு ஒரு நாட்டை அப்படியே குறைச்சிட்டு வந்துடலாங்க. இது வரைக்கும் இப்போ போட்டு முடிச்சுக்கிறேங்க. இனி பாருங்கள், இந்த இடத்துல உள்ள ஒயர் ஜாயின் பண்ணுவோங்க, எக்ஸ்ட்ரா ஒயரு. இதெல்லாம் சொருகிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கொஞ்சம் சின்ன வேலை செஞ்சுக்கலாங்க. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம இங்கே தொடங்கணுமில்லைங்க. ஃபஸ்ட்டு இந்த 9 நாட்டு தொடங்கினவளைங்க, இந்த 9 நாட்டில் இப்போ 9 ஒயர் சொருக வேண்டியிருக்குங்க. அதுக்கு வந்துட்டுங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 அடி 1.75 அடியில் நம்ம ஒயர் எடுத்துக்கலாங்க. இந்த ப்ளூ கலர் ஒயர் மட்டும்தாங்க லென்த்தாக இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 5 ஒயர் மட்டும்தான் இங்கே லென்த்தாக இருக்குது. பார்த்துங்க இந்த ஒயருடைய ஹைட்டு, அது போக நமக்கு உள்ளே சுருகி விடுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாங்க. இது பார்த்துட்டோம்னா ஒரு 1.5 அடி அளவில் இருக்குதுங்க இப்போ எனக்கு. ஏன்னா ஒயருக்கு ஒயர் டிஃப்ரெண்ட் இருக்குமில்லைங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒயரு, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருங்க. இப்போ எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 1.5 அடி இருக்குங்க. இதுலேருந்து ஒரு 1.5 அடி சேர்த்து எடுத்துக்கிறேன் உள்ள சொருகருக்கு. அப்புறம் இங்கே ஒரு 3 நாட் போட வேண்டியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே 4 வருஷம் போட்டுமில்லைங்க, இதே மாதிரி இன்னொரு 4 வருஷம் இங்கே உள்ளே போடணுங்க. அதுக்காக இந்த ஒயர் உள்ளே சொருகிக்குவோம். சொருகிறது இப்படியே சொருகிறதுக்குன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது இல்லைங்க, அதனால் நம்ம இப்படியே திருப்பிக்கலாங்க. இப்படி திருப்பிட்டுங்க. திருப்பிட்டு பாருங்கள் எந்த இடத்துலன்னு பார்த்துக்குங்க. நம்ம இந்த கார்னர் திருப்பியிருக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது மட்டும்தாங்க, இந்த 9 வருஷம் மட்டும்தாங்க நம்ம முதல் போட்டோம். இங்கிருந்து பார்த்துக்கலாங்க, 3, 6, 9 இந்த 9 வரிசையும் மட்டுங்க. இந்த 9லேயும் வந்துட்டுங்க ஒயர் சொருகுங்க. இப்படி ஒயர் சொருகிக்கலாங்க சும்மா இங்கே பாருங்கள். இப்படியே ஃபுல்லாக இந்த லாஸ்ட் வரைக்கும் சொருகிடுவோங்க. அப்போ தான் கீழே அடிபாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதுக்காக வந்துட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே சொருகி விட்டுறலாங்க. இதே மாதிரி தெரியுதுங்களா, இந்த கார்னர் திருப்பியிருக்கிற பாருங்கள். இந்த இதுக்கு அடுத்தது தாங்க நம்ம கீழே ஃபஸ்ட்டு இந்த பேஸ் போட்டமளங்க 9 ஒயரு, அந்த மிடில் ஒரு லைன் போட்டு இந்த சைடு 4 இந்த சைடு 4 போட்டமளங்க அதுலேங்க, தெரியுதுங்களா? இது மாதிரி இப்படி சொருகிடலாங்க. இந்த சைடு இப்படியே லைனாக 9 ஒயர் இந்த மாதிரி சொருகி விட்டுடலாங்க. இங்கே சொருகின மாதிரி இந்த சைடும் 9 ஒயருங்க. புரிஞ்சு வச்சலங்க நான் சொல்கிறதுங்க. நான் இதை சொருகிட்டு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக புரியுங்க. பாருங்கள் 9 ஒயர் சொருகியிருக்கேன் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒயருங்க. இதே மாதிரி வந்துட்டுங்க இந்த சைடுமுங்க. இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்கலைங்க நம்ம மிடிலில் போட்டோமில்லைங்க, அதுக்கு அதுக்கு இந்த சைடும் இந்த சைடு ரெண்டு சைடும் வர மாதிரி இப்படி போட்டுக்குவோங்க. மிடிலில் அந்த ரேக் மாதிரி வரக்காக செய்யறதுங்க. இந்த சைடு இதே மாதிரி சொருகிக்கலாங்க. புரிஞ்சிருச்சுங்களா எப்படி சொருகியிருக்கேன்ட்டு? பாருங்கள் இந்த லாஸ்ட்லேருந்து இங்கே வரைக்கும் இங்கே சொருகி இப்படியே இந்த கடைசி வரைக்குங்க இப்படி எல்லாத்தையுமே இப்படி சொருகி விட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு 9 ஒயர் இதே மாதிரியே வந்துட்டுங்க இந்த சைடும் ஆப்போசிட்டில் இங்கேருந்து சொருகி இந்த லாஸ்ட் வரைக்குங்க இன்னொரு 9 ஒயர் வந்துட்டுங்க சொருகி விட்டுடலாங்க. மொத்தம் 18 ஒயர் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு சொருகி விட்டுடலாம். புரிஞ்சிச்சலங்க எப்படின்ட்டுங்க? கீழே அந்த அடிபாகம் போட்டமில்லைங்க அந்த 9க்கு மட்டுங்க இதே மாதிரி சொருகிடலாங்க. நான் இதையும் சொருகிட்டு காட்டுறேங்க. பாருங்கள் ரெண்டு சைடுமே இது மாதிரி 9 ஒயர் சொருகிட்டும் பாருங்கள், தெரியுதுங்களா? அப்புறம் ரெண்டு சைடும் நம்ம தனித்தனியாக 9 ஒயர் சொருகிட்டோமில்லைங்க. இதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இதை தனியாக நாட் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா இந்த ஒயர் வந்து இடையில் டிஸ்டர்ப் இருக்குங்க, அடுத்து நாட் போடுறேன். அதனால் ஒரு சைடு மட்டும் மொதல் போட்டு முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு சைடு போட்டுடலாங்க. இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறக்கு உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிரமமாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக போட்டுருவீங்க நீங்கள் போடும்போது. பாருங்கள் இதுக்கு அடுத்ததாக வந்துங்க இந்த ஒரு சைடு மட்டும் நம்ம நாட் போட்டுருவோங்க. பாருங்கள் இந்த ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு 4 இன்ச்சுங்க, இவ்வளோ நேரம் நம்ம இங்கே சுற்றி வர்றப்போ போட்டோமில்லைங்க அதே மாதிரியே ஒரு 3 இன்ச் 4 இன்ச் அளவுங்க சொருகிற அளவுக்கு ஒயர் எடுத்துக்குவோங்க. ஒயர் விட்டுட்டு இங்கிருந்து நம்ம நாட் போட்டுடலாங்க, தெரியுதுங்களா? இங்கிருந்து இந்த இப்போ சொருகின மிளங்க 9 ஒயர், இந்த 9 ஒயர்லேயும் வந்துட்டுங்க இப்போ நாட் போட்டுடலாங்க. பாருங்கள் இது மாதிரி அப்படியே இது இதில் நாட் போட்டுடலாங்க இப்படி, தெரியுதுங்களா? இப்படி அந்த 9 ஒயர்லேயே 9 நாட் போட்டுடலாங்க.
ஒம்பது நாட் போட்டு அந்த லாஸ்ட்டில் இதே மாதிரி ஒரு 3 இன்ச் 4 இன்ச் அளவுக்கு சொருகிற அளவுக்கு வச்சு நம்ம கட் பண்ணிடலாங்க. இது மாதிரி ஒரு 4 வருஷம் போடணுங்க. ஃபஸ்ட்டு இந்த 1 வருஷம் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள், புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? இதே மாதிரி போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், இங்கே 9 நாட் அப்படியே போட்டோம் பாருங்கள், தெரியுதுங்களா? இதை வந்துட்டு நீ கட் பண்ணிக்கலாங்க. இந்த ரன்னிங் ஒயர் வந்துட்டுங்க ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச் அளவுக்குள்ளே சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடலாங்க, தெரியுதுங்களா? இதே மாதிரி வந்துட்டுங்க இன்னொரு 3 வருஷங்க, மொத்தம் 4 வருஷம் வர மாதிரி போட்டுடலாங்க. ஏன்னா 4 வருஷம் தான் நம்ம சுற்று போட்டிருந்தா, நீங்கள் எவ்வளோ வருஷம் இந்த சுற்று போட்டிருக்கீங்களோ, லேடர் நட் போட்டு நம்ம போட்ட மாதிரிங்க ரன்னிங் ஒயர் வச்சு அதில் எவ்வளோ லைன் போட்டிருக்கீங்களோ அந்த அவ்வளோ லைன் வந்துட்டுங்க இங்கே இங்கே உள்ளேருந்து நம்ம போடுறோங்க. இதே மாதிரி அப்படி தொடர்ந்து இந்த அளவுக்கு சின்னதாக ஒயர் விட்டுட்டுங்க இதை போட்டு இதோட கட் பண்ணிடுவோங்க. இதே மாதிரி வந்துட்டுங்க 4 வருஷம் போட்டுடலாங்க. இந்த 4 வருஷம் போட்டு முடிச்சுட்டுங்க இந்த சைடு நம்ம நாட் முடி போட்டு வச்சுருக்கணும்லங்க. இப்போ இந்த சைடு சொருகணும்லங்க, இதுலேயும் வந்துட்டு இந்த சைடு திருப்பி இங்கே என்ன வேலை செஞ்சோமோ இதே வேலை தாங்க, புரிஞ்சிருச்சலங்க? ஏன்னா ஃபுல்லாக இதெல்லாமே போட்டுருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்குமில்லைங்க. செஞ்ச வேலையை தான் நம்ம திருப்பி திருப்பி செய்ய போகிறோங்க. நம்ம இப்போ இங்கே போட்ட மாதிரியே தாங்க இங்கே ஒரு 4 வருஷம் போடுவோங்க, மொத்தம் 4 வருஷம் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த சைடு 9 வயிறு சொருகி இருக்கிற மாதிரிங்க அதுலேயும் ஒரு 4 வருஷங்க. இதை மட்டும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க பாருங்கள். 4 வருஷம் போட்டு அப்படியே சின்ன சின்னதாக இதோட கட் பண்ணிவிட்டு பாருங்கள் சொருகிற அளவுக்கு மட்டும். அதே மாதிரி இந்த சைடு 9 வயிறு சொருகணும் பாருங்க, அதையும் கட் பண்ணிட்டுங்க, அவ்வளோதாங்க. இனி வந்து நம்ம திருப்பிக்கலாங்க கூடிய இந்த சைடு திருப்பிக்கலாம், திருப்பிட்டுங்க. இனி எல்லாமே மேக்ஸிமம் சொருகிடலங்க. சொருகிறதுக்கு முன்ன பாருங்கள், இதை மட்டும் ஃபஸ்ட்டு சொருகிடலங்க. இங்கே உள்ளே நம்ம இது பண்ணமில்லைங்க, இந்த ஒயரை வந்துட்டுங்க அப்படியே ஒன்று ஒன்றா சொருகிடலங்க. இந்த ஆங்கிளில் தெரியுதுங்களா, இந்த 4 ஒயர் இருக்குல்லங்க, இந்த 4 வரிசையிலையுமே இப்படி பார்த்து சொருகிடலாங்க, தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ப்ளூ கலருக்கு இந்த சைடு தாங்க இதை போட்டிருக்கோம், இதிலேருந்து சொருகிடலாங்க, தெரியுதுங்களா? இங்கிருந்து அப்படி இப்படியே சொருகிடலாங்க ஒரு ஒரு வரிசையாக, இப்படியே சொருகிடலாங்க. கரெக்டாக வராத மாதிரி இருக்குது வீடியோ, உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக தெரியுதுன்னு தெரியலிங்க பாருங்கள். இப்படியே சொருகிடலாம் இந்த 4 ஒயரையுமே அப்படியே இதுக்குள்ளீங்க, தெரியுதுங்களா? இந்த 4 வரிசையிலையும் இந்த ஆங்கிள் இப்படி பார்த்து இப்படி சொருகிடலாங்க. நான் சொருகிட்டு காட்டுறேங்க ஒரு சைடு மட்டும், அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும், தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நான் இங்கே நம்ம 4 நாட் போட்டோம்லங்க, இது இப்படியே வந்த ஆங்கிள் இப்படியே இந்த சைடு சொருகி விட்டுருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இப்படியே அந்த 4 ஒயரையும் வந்துட்டு இந்த ஆங்கிளில் சொருகி விட்டேன். அதே மாதிரி இந்த சைடு இருந்ததில் இந்த ஆங்கிள் இப்படி சொருகி விட்டுருக்கேன், தெரியுதுங்களா? இப்போ தனியாக இது நம்மளுக்கு ஒரு ரேக் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒயர் இப்படி எக்ஸ்ட்ரா விட்டோம்லங்க, இந்த எக்ஸ்ட்ரா விட்ட ஒயர் இந்த சைடு இப்படி 4 இல்லையே சொருகி விட்டுருக்குறேங்க. கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்து சொருகிருங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்லா கடைசி வரைக்குமே சொருகி விட்டுருங்க நம்ம விட்ட ஒயரை ஃபுல்லாமே. அடுத்தது பாருங்கள், இந்த சைடுமே இப்போது போட்டு வச்சுருக்கோம்லங்க, இந்த சைடும் இதே மாதிரியே சொருகிடலாங்க பாருங்கள். இதே மாதிரி இந்த சைடும் சொருகிட்டுங்க. இப்போ 3 சைடு இருக்கிற எல்லா இடத்துலையும் சொருகிட்டுங்க. இப்போ இதை ஒன்றுவாவது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக சொருகி காட்டணுங்கிறதுக்காக வச்சுருக்குங்க. இப்போ இந்த மிடிலில் நம்ம போட்டு 4 நாட் போட்டோம்லங்க, அது பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கீழே வந்து ஃபஸ்ட்டு 9 ஒயர் சொருகணுமில்லைங்க, இது இதுக்கு அடுத்த ஒயர் இல்லைங்க, இப்படி சொருகிறேங்க. சொருகியில் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரி தான் இருக்குங்க, நீங்கள் நல்லா டைட் பண்ணி இந்த மாதிரி சொருகிக்குங்க, தெரியுதுங்களா? ஃபுல்லாக சொருகும்போது கரெக்டாக இருங்க, இந்த ஆங்கிளில் இப்படி திரும்பிடுங்க, ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரையில் இதெல்லாம் ஜாயிண்ட் ஆயிருங்க. ஒரு ஒரு ஒயரை அப்படியே சொருகிருங்க, சொருகிட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்குங்க. இழுத்திங்கனாலே நல்லா ஜாயிண்ட் ஆயிருங்க, இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது மாதிரி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நல்லா இழுத்துக்கோங்க. அடுத்தது 3வது ஒயர், இதுவும் அதே மாதிரி தாங்க திருகுதுங்க எனக்கு, இந்த மாதிரி திருகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே சொருகி இப்படி ஜாயின் பண்ணி இப்படி டைட் பண்ணிக்கலாங்க, தெரியுதுங்களா? இதுக்கு அடுத்தது 4வது ஒயரும் இது மேலேங்க. இது ஃபுல்லாக சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்குங்க. 2 நாட் 3 நாட்டில் மட்டும் சொருகிறாதீங்க, சொருகிறதுக்கு சிரமமாக இருக்குன்ட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த ஒயர் எவ்வளோ லென்த் இருக்கோ ஒரு 5 இன்ச் வரைக்கும் விட்டுருக்குற மாதிரிங்க, ஒரு 7-8 நாட்டில் 6 நாட்டு 7 நாட்டுக்கு மேலே சொருகுங்க. அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம இழுக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க, இழுத்தோம்னால அப்படியே நிற்குங்க, தெரியுதுங்களா?
இது மாதிரி இழுத்து அப்படியே சொருகிடலங்க. தெரியுதுங்களா, அப்படியே ஜாயிண்டான மாதிரி அப்படியே எல்லாத்தையும் பாருங்கள். போகிற போக்கில் இங்கிருந்து இந்த லாஸ்ட் வரைக்குமே சொருகிட்டுங்க, அந்த ஒயர் இருக்கிற லென்த் வரைக்குங்க. தெரியுதுங்களா, ஜாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடும் சொருகிட்டுங்க. அடுத்தது பாருங்கள், இங்கே நம்ம நாலு நாட்டு உள்ளே சொருகி விட்டோம்லங்க, இந்த இடத்துல வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாங்க. ரன்னிங் ஒயர் இதே ஒயிட் கலர்லேயும் எடுத்துகிட்டாலும் சரிங்க, இதுக்கு அடுத்த நாட்டில் இங்கே மேலே. தெரியுதுங்களா, இப்போ நம்ம இங்கே நாலு நாட்டு சொருகி விட்டோம்லங்க, இதுக்கு மேலேங்க இதை வந்துட்டு ரன்னிங் ஒயர் உள்ளே சொருகி விட்டுக்கலாங்க. அதே மாதிரி இப்போ சொருகினோம்லங்க, அதே மாதிரி ஒரு ஏழு எட்டு நாட்டில் அப்படியே லைன் அப்படி சொருகி விட்டுடலாங்க. இதே மாதிரி இப்படி சொருகி விட்டுடலாங்க பாருங்கள். அப்படியே இங்கிருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் சொருகிட்டேங்க. இனி வந்துங்க இதை வச்சுங்க இதை ரெண்டே சேர்த்து நாட்டு போடுவோங்க. தெரியுதுங்களா, எந்த இடம்ட்டுங்க நம்ம வந்துட்டு இப்போது இந்த ஒன்பது ஒயர் சொருகி மிடிலில் வந்துட்டுங்க ஒரு மூணு வருஷம் மட்டும் நாலு வருஷம் மட்டும் போட்டோமில்லைங்க அந்த ஒயருங்க, இந்த மிடிலில் இதை வச்சு நீ நாட் போடுவேங்க. கொஞ்சம் உள்ளே போடுறதுனால ஒரு ரெண்டு வருஷம் போடுற கொஞ்சம் நம்மளுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் போடுறப்ப மட்டும் அப்படி இருக்குங்க, அப்புறம் ஈஸியாக போட்டுடலாங்க. பாருங்கள் இப்படியே வச்சு நாட் போட்டுடலாங்க. தெரியுதுங்களா, இது மாதிரி நாட் போட்டுடலாங்க. இப்படி இனி தொடர்ந்து வந்துங்க அப்படியே இங்கே நாட் போட்டு ஒரு பா மாதிரிங்க இங்கேருந்து வந்து இந்த ப்ளூ கலரில் வந்துங்க திரும்ப இதே இடத்துக்கு போயிடுவோங்க. நம்ம ரெண்டு சைடும் இருக்கலைங்க இந்த நாட்டு, இதே மாதிரி இப்படி ஒரு பா ஷேப்பில் வருவோங்க. இப்படி பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும் நான் போட்டு காட்டுறேங்க. இதே மாதிரியே அப்படியே இந்த ரன்னிங் ஒயர் வச்சுங்க இப்படியே தொடர்ந்து நம்ம போட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டோமில்லைங்க. இனி அடுத்தது அப்படியே இந்த ப்ளூ கலர் ஒயர்லையே தொடர்ந்து அப்படியே போட்டுடலாங்க. தெரியுதுங்களா, அப்படியே போட்டுங்க. இப்போ திருப்பணும் பாருங்கள், இந்த இடத்துல இதே மாதிரியேங்க இந்த ப்ளூ கலரில் இந்த அஞ்சு நாட் போட்டு திரும்பவும் இங்கிருந்து இங்கே அப்படியே உள்ளே போயிங்க, இந்த இடத்துல சொருகிடுவோங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதே மாதிரி நீ தொடர்ந்து நம்ம ஹைட்டாக வேணுங்கிற ஹைட்டுக்கு வளர்த்துட்டு வரலாங்க. நான் இந்த ஒரு வருஷம் மட்டும் போட்டுறேங்க, போட்டால் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இப்போவே புரிஞ்சிருச்சுங்க உங்களுக்கு, இது ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. இன்னும் இந்த உள் சைடெல்லாம் நாட் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க, அது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க, கை பெருசாக இருக்கிறதுனால. நீங்கள் போடையில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவீங்க. பாருங்கள், இப்போ அஞ்சு நாட் போட்டுங்க. அடுத்தது திருப்பிங்க நம்ம உள்ளே போட்டோமில்லைங்க, இந்த நாட்டோட சேர்த்து இப்படி போட்டுருவோங்க. இந்த ஒயரும் இந்த ஒயரையும் வச்சுங்க உள்ளே போட்டிருக்குற பாருங்கள், இந்த ஒன்பது நாட்டு இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நாட் போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, இனி தொடர்ந்து இந்த ஒம்பது நாட்டையும் போட்டுங்க. நம்ம உள்ளே மொதல் சொருகி தொடங்கினோமில்லைங்க, இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இதே மாதிரி சொருகிட்டு கட் பண்ணிடலாங்க. இந்த ஒம்பது நாட்டையும் போட்டு முடிச்சுட்டுங்க ரன்னிங் ஒயர் கட் பண்ணிக்கலாங்க. தெரியுதுங்களா, திருப்பி இருக்கிறோம் பாருங்கள், அப்படியே இந்த லைனை அப்படி போட்டுடலாங்க. போட்டு முடித்து கட் பண்ணிவிட்டு சொருகிடலாங்க. தெரியுங்களா, அப்படியே ஒரு வருஷம் இந்த சைடு வந்து இங்கே இருக்கிற நாட்டெல்லாம் அப்படியே போட்டுட்டோம் பாருங்கள். போட்டு இதை நம்ம ஏற்கனவே சொருகி விட்டோம்லங்க, அதே மாதிரியே வந்துட்டுங்க இந்த சைடில் இப்படி சொருகி விட்டுடலாங்க. தெரியுதுங்களா, இப்படியே சொருகி விட்டுடலாங்க. நம்ம ஏற்கனவே நாலு வருஷம் போட்டு சொருகினோம்லங்க, அதே மாதிரியே வந்துட்டுங்க இதையும் வந்துட்டு போகிற போக்கில் அப்படியே சொருகி விட்டுடலாங்க. தெரியுதுங்களா, நல்லா டைட்டாக அப்படி இழுத்து டைட்டாக இழுத்து அப்படியே ஃபுல்லாக அதை சொருகி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, இதே வேலையைத்தாங்க நீ நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோங்க. இதே மாதிரி அப்படியே தொடர்ந்து இப்படியே இந்த ரன்னிங் ஒயர் வச்சுங்க இப்படியே இங்கே ஆரம்பித்து இங்கே சொருகி விட்டுங்க
இந்த இடத்துல சொருகி விட்டு அப்படியே லைனாக இங்கே நாட் போட்டு வந்துங்க, இங்கே இங்கே திருப்பி திரும்ப இங்கே வரைக்கும் போட்டு முடிச்சுங்க. இந்த அப்படியே உள்ளே சொருகிடுவோங்க. இங்கே மேலே இருக்க பாருங்கள், இன்னொரு ஆறு வரிசை இருக்குது பாருங்கள். மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரிசை இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நீ ஃபுல்லாகவே இதே மாதிரியே தான் இங்கே தொடர்ந்து போட்டு இங்கே ஆரம்பிச்சுங்க. இங்கே சொருகி விட்டு ஆரம்பித்து திரும்ப இப்படி அப்படியே ஒரு பா ஷேப்பில் இங்கே கொண்டு வந்துங்க. திரும்ப இங்கே முடிச்சு இங்கே ஒயரை கட் பண்ணிட்டு, ரன்னிங் ஒயர் கட் பண்ணிட்டுங்க, இங்கே இந்த இந்த சைடில் இப்படி சொருகி விட்டுருவோங்க. இப்படியே எல்லாத்தையும் சொருகி விட்டுருவோங்க. அவ்வளோதான், இங்கே சொருகி முடிச்சுட்டு இருக்கிற எல்லா ஒயரையுமே வந்துட்டுங்க. அப்படியே உள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டுருலாங்க போகிற போக்கில். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் இதை மட்டும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க. ஒரு இன்னொரு ஆறு வருஷம் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க பாருங்கள். அப்படியே வரிசையாக நம்ம மேலே வரைக்கும் போட்டு வந்துட்டேங்க. இந்த லாஸ்ட் வரைக்குமே போட்டுடல அப்படின்னு சொல்லியிருந்தாலுங்க, இந்த ஆறு வருஷம் இப்படியே இந்த கடைசி வரைக்கும் போட்டுடலன்னு சொல்லியிருந்தாலுங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டோம்னா வந்துட்டு இப்படி மடித்து சொருகிறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரெண்டு வருஷம் விட்டுட்டு போட்டுட்டேங்க. தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் விட்டுங்க. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் போட்டிருந்தாலும் பரவாயில்லைங்க, அப்படியே சொருகிறதுனால சொருகிக்கல நீட்டத்தை இருக்குங்க. இப்படி சொருகிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு நான் நினச்சேங்க. அவ்வளோதாங்க, இனி இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே வந்துட்டுங்க. நம்ம கூடைக்கு சொருகி விடுவோம்லங்க, அந்த மாதிரி சொருகி விட்டுடலாம். இது மட்டும் சொருகியில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா உள்ளே வந்துட்டு, ஏன்னா நம்ம கூடைன்னா அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பிட்டு சொருகிடுவோம்லங்க, இது என்ன அப்படி திருப்ப முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிருங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடு சொருகிறது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, அது எப்படின்ட்டு சொல்லிடுற பாருங்க. அப்படியே போகிற போக்கில் சொருகிடலங்க. அவ்வளோதாங்க, இங்கே பாருங்கள், இந்த ஒயர் இப்படி போகுதில்லைங்க, இந்த டைரெக்ஷனில் வருது இல்லைங்க இந்த ஒயரு. இதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே சொருகி விட்டுடலங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே சொருகி விட்டு, தெரியுதுங்களா, அப்படியே இதெல்லாம் உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக சொருகி விட்டு இதெல்லாம் அப்படியே உள்ளே அப்படியே ஃபோல்ட் பண்ண மாதிரி இப்படி சொருகிடலாங்க. இந்த ஒரு ஒயர் இருக்குல்லங்க, இந்த ஒரு ஒயர் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ண மாதிரி உள்ளே சொருகிட்டோம்னா நீட்டாக இருக்குங்க. இல்லை இன்னும் வேறு மாதிரி எப்படி சொருகுனா நீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி சொருகிருங்க. இருக்கிற எல்லா ஒயரையும் நம்ம சொருகிடலாங்க. நம்ம ஏற்கனவே வந்துட்டு இந்த உள்ளேருந்து ஒயர் சொருகியிருக்கு பாருங்கள். அப்போ இந்த ஒயரை இது சொருகிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆயிருங்க, நல்லா ஹெவியாக இருக்குங்க. சொருகி முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சொருகி முடிச்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சொருகுனா உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அந்த மாதிரி சொருகுங்க. இதை ஃபுல்லாக சொருகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீட்டாக இருக்குங்க. நான் இதை ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு காட்டுறேங்க. நம்ம சாதாரணமாக கூடைக்கு சொருகும் போலங்க அதே சேம் தாங்க, இது ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லைங்க. அவ்வளோதாங்க, சொருகி முடிச்சுட்டு நான் காட்டுறேங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே நம்ம சொருகி கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இது போகிற போக்கில் அப்படியே சொருகி கட் பண்ணிட்டேங்க. நம்ம ஏற்கனவே இங்கேயும் சொருகி இருக்கிறேங்க. இங்கிருந்து சொருகினது இங்கிருந்து சொருகினது எல்லாம் சேர்றப்ப பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேறு எப்படி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் க்ரியேஷனில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கூட நீங்கள் செய்யலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன பர்பஸுக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க. பாத்ரூமில் வேணாலும் வச்சுக்கலாங்க. சோப் போடுறதுக்கு பேஸ்ட்டு ப்ரெஷ் எல்லாம் இதில் போட்டுக்கலாங்க. அது போக மெடிக்கல் கிட்டு போடுறதுன்னா டேப்லெட்டு ஆயின்மெண்ட்டு இதெல்லாம் வந்து போட்டு ஒரே இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க. அது போக குழந்தைங்களுடைய ஸ்டேஷ்னரிஸு, பென்சிலு, பேனா, கலர் பென்சிலு இதெல்லாம் வந்துட்டு ரப்பர் இதெல்லாமே வந்துட்டு ஒரே இதில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் டேபிளில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாங்க. இல்லை கிச்சனில் வைக்கிறதுனால நைஃபு, சிசர்ஸு இந்த தேவையான திங்ஸ் எல்லாம் இதில் உள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஸ்பூனெல்லாம் போட்டு வச்சுக்கலாங்க. டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த சிங்கோடைய வாஷ் பண்ணுற ப்ரஷ்ஷு இதெல்லாமே போட்டுக்கலாங்க. இது வந்து நம்ம திரும்பவுமே வாஷ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வேஸ்ட்டாகி போயிடாது இல்லைங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வந்து பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். இல்லை மேலே இருக்கக்கூடிய அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் வந்துட்டுங்க எனக்கு அடுத்தடுத்து புதுசாக ஏதாவது இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. நன்றி.